பிரைஸ் அல்லார்ட். எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அன்பின் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை மறுபடியும் செலுத்துகிறேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பலூன் மூலமாக நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த பலூனில் என்ன காரியம் கற்றுக்கொள்ள போகிறோன்னா, பலூனில் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி செய்யப்படும், அதான் மனுஷன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு, பிகினர் பிரைமரி இந்த பிள்ளைகள் நான் செய்கிறத மனுஷன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க. பெரிய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது, ஆனால் குட்டி பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு நீங்கள் கதை சொல்வதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம், சரியா? சரி, மனுஷன் செய்கிறது அப்படின்னு சொன்னால், பலூனில் நீங்கள் எப்போது மாதிரி அதை ஒரு மூணு நேரம் என்ன செய்யுங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்க, ரைட். அப்படியே இந்த பம்ப் வச்சு அடிக்க பார்க்கலாம். ரைட். இப்போ நீங்கள் அந்த கடைசி எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு ஒரு வரல் கேப் மட்டும் என்ன செய்யுங்க, சரியா? ஒரு ஒரு வரல் கேப். ஓகே, இப்போ அதை அப்படியே முடிச்சு போட்டுருங்க பார்க்கலாம். வெரி குட், ரைட். இப்போ இங்கேருந்து மேலே ஒரு ஃப்ரெஷ் கொடுத்துருங்க, அந்த இடத்த ஃபுல் பண்ணிடும். ஓகே, இப்போ அந்த முடிச்சு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைடில் பிடிச்சிக்கிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த சைடில் இருக்கிறத அப்படியே ரெண்டையும் சேர்த்து ஒன்று போல கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டீங்களா? ஓகே, இதிலிருந்து ஒரு அஞ்சு வரல் கேப், சரியா? ஒரு அஞ்சு வரல் கேப் இப்படி வச்சு இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 1, 2, 3, ரைட். இப்படி வந்திருக்குதான்னு பாருங்க. ஆ, வெரி குட், ரைட். அடுத்தால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை அப்படி ஒன்று போல சேர்த்து எடுங்க, மேலே ஒரு சென்டர் எடுங்க. ஆ, இப்போ மீன் செஞ்ச மாதிரியே ஞாபகம் வருது அப்படிதானே? ஆ, ரைட், ஓகே. இப்போ அதை சென்டரை அப்படி கொண்டு வந்துட்டு பாருங்க, இதில் ஒரு 4+4 ஒரு 8 வரல் கேப், சரியா? 4 இல்லைன்னா ஒரு 5+1, ஓகேவா? 5+5 அந்த வரல் கேப்பில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை 1, 2, 3 ஓகே, 3 முறை என்ன செய்யுங்க அதை, ரைட். ஓகே, நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா மனுஷன் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குதா, ரைட். ஓகே, இது சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பிகினர் பிரைமரியில் இருக்கிற பிள்ளைகள், ஆ, ஒரு மனுஷன் பொம்மை அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்க, ரைட். ஓகே, இதுலேயும் வசனம் இருக்குது என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஏசப்பா ஒரு மனுஷனை உண்டாக்குனார், யார மாதிரி தெரியுமா, ஏசப்பா மாதிரி அவருடைய சாயல் நினைச்சார் உருவாக்குனார், அவனுக்கு சுவாசத்தை கொடுத்தார், அவன் ஜீவ ஆத்மாவா மாறினான். அவனுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது, அவனுக்கு என்ன பேர் தெரியுமா, ஆதாம். சொல்லுங்க, என்ன பேரு, ஆதாம். அப்ப இதே மாதிரி அந்த 2 ஆதியாகம 2:22 அப்படி சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்ப இந்த மனுஷங்கிட்ட இருந்து ஒரு விலா எலும்பை உருகி ஏசப்பா ஒரு மனுஷியாக படைத்தார். இந்த மனுஷனுடைய எலும்பிலிருந்து உருவி எடுத்து ஒரு மனுஷியை செஞ்சார். இவங்க பேர் என்ன பேர் தெரியுமா, பைபிள் சொல்லுது, ஏவாள், ஆதாம், ஏவாள், பார்த்தீங்களா? ஏசப்பா இவங்க நம்மளை படைச்சது யாரு, ஏசப்பா தான், ரைட். ஓகே, அப்போ இந்த ஆதாமே ஏவாளையும் ஏசப்பா படைச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாள் படைப்பை நீங்க சொல்லும் போது இந்த மனுஷ மாதிரி செஞ்சு ஆதாமா ஃபர்ஸ்ட் படைத்தார், 2 ஏவாளை படைத்தாரன்னு செய்யலாம், நீங்க கற்றுக் கொடுக்கலாம். இப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.